Wales University admissions open. For details, visit vistas.ac.in. தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் தேதிகளானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 1 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் June 7 தேதி திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு தொடர்பான அறிவிப்பானது வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 1 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் June 7 தேதி திறக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அறிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், அமைச்சர் வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டார்? விரிவான விவரம். குறிப்பாக திருச்சியில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், இதில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இலவச அந்த புத்தகங்கள், பாட புத்தகங்கள் வந்து சென்று சேர்கிறதா என்பதை வந்து ஆய்வு செய்வதற்காக இன்று திருச்சியில வந்து அங்க அந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கடங்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாடநூல் நிறுவனத்துக்கு சொந்தமான அந்த நூல்கள் எல்லாம் முறையாக வந்திருக்கா, அதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு விநியோகிக்கப்படுதா, முறையாக பள்ளி திறக்கிற அன்றே அந்த மாணவர்களுடைய கைகளுக்கு வந்து கிடைப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறா என்பது குறித்தெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து ஆய்வு செய்தார். நேற்று கடந்த 2-3 நாட்களாகவே பள்ளி எப்பொழுது திறக்கப்படும் என்கின்ற கேள்வி அவர் முன் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டது. அதில் தொடக்கத்தில் வந்து 5ஆம் வகுப்பு வரை இருக்கும் பள்ளிகள் வந்து 7ஆம் தேதியும், அதே போல 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய பள்ளிகள் வந்து 5ஆம் தேதியும் என வந்து ஆரம்பத்தில் பேசப்பட்டது. ஆனால் வந்து அமைச்சர் வந்து பேசும்போது முதலமைச்சர் முடிவு செய்வார், நாங்கள் வந்து அதிகாரிகளோடு கலந்து பேசி அதற்கான தேதியை ஒத்த வந்து கொடுப்போம், அவர் வந்து முடிவு செய்வார் என்று ஆரம்ப தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில இன்று வந்து அதற்கான தேதி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் 5ஆம் தேதி என்பது பள்ளி திறக்கப்படாது. 7ஆம் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளி திறக்கப்படும் என்று அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். கணேஷ், மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை June 7 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அந்த அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. பள்ளிகளில் என்னென்ன நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும், அது குறித்து ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கா? குறிப்பா இப்போ சமீப நாட்களாக இந்த பள்ளி திறப்பு அறிவிக்கப்படுவதற்கு முன்பே வந்து பள்ளிக்கூடங்கள் நடந்துகிட்டு இருக்கிறதாக, அதுல ஏற்படக்கூடிய விபத்துக்கள், அதுல இருக்கக்கூடிய பாதிப்புகள் குறித்தெல்லாம் வந்து அதிகாரிகள் நேற்று வந்து ஆய்வு செய்தார்கள். அதுபோன்ற பள்ளிகள்ல வந்து நடவடிக்கை மேற்கொள்ளும். குறிப்பா அரசு எப்பொழுது அறிவித்திருக்கிறதோ அந்த தேதியில் தான் வந்து மாணவர்களை வந்து பள்ளிக்கு அழைத்து வகுப்புகளை வந்து நடத்த வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்கள் எல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பள்ளி திறக்கப்படும் போது மாணவர்களுக்கு உடனடியாக மாணவர்களுக்கான தேவை என்ன, அவர்களுக்கான நோட்டு புத்தகங்கள் இலவசமாக அரசு சார்பில் கொடுக்கிறது, இதெல்லாம் வந்து முறையாக நடக்குதா, அதற்கான பணிகள் வந்து அந்த பூர்வாங்க பணிகள் குறித்த ஆய்வு தான் தற்போது நடந்துகிட்டு இருக்கு. பள்ளி வந்து அனைத்து பள்ளிகளும் வந்து கழிப்பிடங்களை வந்து சுத்தம் செய்வது, இடங்கள் பராமரிப்பது, பள்ளியை வந்து சுத்தம் செய்வது, அதே போல பள்ளிக்கு வந்து வர்ணம் தீட்டுவது, இது போன்ற பணிகள் எல்லாம் வந்து பள்ளிகள்லயும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகள்லயும் நடந்துகிட்டு இருக்கு. June 7 தேதி மாணவர்களை வரவேற்கிறதுக்கு பள்ளி ஆசிரியர்கள் தற்போதைய டைம் டேபிளோடு தயார் நிலையில் இருக்காங்க. விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி. இளனின், Wales University admissions open. For details, visit vistas.ac.in.